حي على الفلاح இந்த தஉவாவை பொறுத்தவரைக்கும் மார்க்க அழைப்பு பணி இதை பொறுத்தவரைக்கும் ஏன் நாம் செய்ய வேண்டும்? முதல் அம்சம் நம்ம புரிந்து கொண்டோம், ஈமான் அதுக்குரிய அடையாளம், அதுதான் எங்களது அதாவது ஹைரியத்தை நலவுக்கான அடையாளம். இதை நம்ம புரிந்து கொண்டோம், ஈமானுக்கு அதற்குள்ள சம்பந்தம். நமக்கு எந்த அளவுக்கு தஉவாவுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ, நன்மை ஏவதற்கும் தீமையை தடுக்கின்ற உணர்வும் இருக்கிறதோ, அது ஈமானை அடையாளப்படுத்துகிறது. முதல் அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தஉவாவை ஏன் செய்ய வேண்டும் என்ற பகுதி. ஒருவருக்கு நன்மையை நாம் சொல்கிறோம், தீமையை தடுக்கிறோம், ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஈமானிய கடமைக்கு அடுத்ததாக ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேருடைய உள்ளத்தில் முதலாவது வரக்கூடிய அம்சம், அவன் திருந்தணு என்றதுக்காக என்று செய்ய நம்ம அந்த தஉவாவை செய்ய வேண்டும் என்பது. ஆனால் அதுவல்ல முதலாவது அம்சம். இது வந்து கூடுதலாக ஏறின தலையில் வந்துச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தூய்மையானவர் என்ற எண்ணத்துக்கு நம்ம மாறிடுவோம். எப்பொழுதும் முன்னால் உள்ளவர் திருந்தி வர வேண்டும் என்பதுதான் தஉவாவுடைய இலக்கு என்று நாம் மனதுக்குள்ளே போட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு என்ன நடக்கும்டா, சில நேரங்களில் நம்ம தூய்மையானவர் மாதிரி பேச ஆரம்பிப்போம். அது நமக்கு தெரியாமலே வரும். தஉவாவுடைய இலக்கு அது நம்ம விளங்கி வச்சுக்கணும்டா. உதாரணமாக முன்னால் உள்ளவர் என்ன செய்கிறார், ஒரு தவறு செய்கிறாரு, படிக்காமல் சும்மாவே இருக்கிறாரு, குர்ஆன் ஓதுறாரு இல்லை அப்படி என்று சொன்னால், இப்போ நமக்கு முழுமையாக அவரை திருத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இலக்கு என்று சொன்னால், சில நேரத்தில் கண்ணாபின்னாண்டு ஏசையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். ஒரு எல்லை தாண்டிட்டான், உன்னை எல்லாம் அல்லாஹ் ஊத்தாலா என்னத்துக்கு தான் படைச்சாண்டே இல்லை, ஒரு ஒரு எவ்வளவு நாள் நான் சொல்கிறேன், ஓது ஓது என்று கொஞ்சமாவது காதில் வாங்குறியா, அப்படி இப்படிமா பேச ஆரம்பிப்போம். கொஞ்சம் எல்லை மீறினா என்னது, நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கு பாரு எப்படி ஓதுறேன் அப்படின்ட்டு என்ன, ஒரு ஒரு அப்படி கட்டம் தாண்டி போய் நமது சுயபுராணம் பாட ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு இலக்கு அவனை திருத்தணுன்றது. அதனால் நம்மளை பற்றிய நிறைய செய்திகளை சொல்ல ஆரம்பிப்போம். இது வந்து இப்படி ஒருத்தருக்கு நடந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன, ஒருவர் வந்து எப்போ பார்த்தாலும் தவறு செஞ்சுட்டு இருந்த நண்பர்கள், இன்னொருவர் வந்து நல்ல முறையில் வாழ்கிறவர், அவர் அட்வைஸ் பண்ணுறதா அவர் வேலை, இப்படி செய்யாத இப்படி செய், இது நடக்காது அப்படி என்று சொல்லி சொல்லி, ஒரு நாள் அவருக்கு கோவம் வந்துட்டு, யாருக்கு, இந்த தவறு செஞ்சவருக்கு கோவம் வந்துட்டு, அல்லாஹ் உனக்கு என்னையை பார்க்குறதுக்கு அனுப்பலன்ட்டார், நீ உன்ன வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு கோபம் வந்துச்சு, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்ட்டார், உன்னையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அவருக்கு அப்படி கோபம் வந்தது, இவரை திருத்துறதான் அவருடைய இலக்கு. யாரை திருத்துவது, முன்னால் உள்ளவரை திருத்தணும், இந்த மாதிரி இருக்கிறவனால் அல்லாஹ் மன்னிப்பானா என்ற உணர்ச்சி வசம் இந்த இலக்கில் தான் வரும். அவர் சொல்லிட்டார், ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கேட்பான், நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியவன் யார், எந்த ஹக்கில், எனது உரிமையில் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி, இப்போ யார் பெரிய குற்றவாளி, இப்போ உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய அதிகாரத்தில் கையடித்தவர் தான் குற்றவாளியாக மாறுறாரு. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், அவனை நான் மன்னித்து விட்டேன், உனது அமல்களை நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அவனை நரகத்தில் விடுவான் செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் முன்னால் உள்ளவர் திருந்த வேண்டும் என்பது ஒரு இலக்குத்தான், ஆனால் அதுதான் எங்கள் முதல் இலக்கு அல்ல. என்ன நினைக்கணும், காலு மஅதிரதன் இலா ரப்பிக்கும், அதாவது பனு இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டம் இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்காத அப்படின்ற தடையை மீறி தவறு செய்து கொண்டிருந்தவர்களை தடுத்தார்கள். தவறு செய்து கொண்டிருந்தவர்களை இன்னொரு கூட்டம் தடுத்தது, ஏன் இப்படி செய்கிறீங்க, அல்லாஹ் தடுத்துக்கிறானே அப்படி என்று சொல்லி. ஆனால் இந்த மாதிரி மீறினா இறைவனுடைய தண்டனை வரும் என்பது வாக்கு. அப்போ கேட்டார்கள் இன்னொரு கூட்டம் அவர்களை பார்த்து, லிமத்த ஐதூன கௌமன் இல்லாஹு முஹ்லிக்குஹும், அல்லாஹ் அழிக்க போகக்கூடியவர்களுக்கு போய் என்னத்துக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டிருக்கிறீங்கன்னு கேட்டான். அல்லாஹ் தான் இந்தவளை அழிக்க போகிறாங்கன்னு விளங்குதே, இவர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, கொஞ்சம் ட்ரை பண்ணால் திருந்திடுவாங்கன்னு சொல்லலை, காலு மதுரத்தன் இலா ரப்பிக்கும், இறைவன் கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் என்று காரணம் சொல்வதற்காக. நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் தெரியுமா, இறைவன் கேட்டால் மதுரா நீ வந்து இது உனக்கு கண் முன்னால் தீங்கு நடந்தது, அதை எச்சரித்தாயா என்று இறைவன் கேட்டால், ஆம் யாரா நான் என்ன செய்தேன், நான் எச்சரித்தேன், தடுத்தேன், நான் கண்டித்தேன் என்று சொல்லுவதற்காகத்தான் நம்ம செய்கிறோம். அழிக்க போகிறோன்னு தெரிஞ்சு நம்ம என்ன என்ன செய்கிறோம்,
அட்வைஸ் பண்ணுகிறோம் எதற்காக என்று சொன்னால், மறுமையில் இறைவனிடமிருந்து தப்புவதற்காக. மறுமையில் இறைவனிடமிருந்து தப்புவதற்காக, இதுதான் முதல் ரீசன். வல அல்லஹும் யத்தகூன். இரண்டாவது, அவர்கள் திருந்தலாம், அவர்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். இது ரெண்டாவது தான், இரண்டாவது இலக்கு தான் இது. முதலாவது விஷயம், நம்ம தடுத்தல் என்று வருகிற நேரத்தில் ஏன் தடுக்கிறோம், ஏவுதல் என்று வார நேரத்தில் ஏன் ஏவுகிறோம் என்றால், நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களது நோக்கம் நாளை மறுமையில் நாங்கள் இந்த கடமையை செய்துவிட்டோம், இந்த கடமையை செய்துவிட்டோம் என்பதற்காகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு, அதாவது லட்சக்கணக்கான கூட்டத்துக்கு முன்னால் வைத்து என்ன சொன்னார்கள், அதாவது நான் உங்கள் ஹல்பல்லத்து, நான் எல்லாவற்றையும் எத்தி வைத்து விட்டேனான்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னார்கள். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, ஏன்னா அதில் ரசூலாங்களை அடித்தவன், ரசூலாங்களை அதாவது வெளியேற்றியவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். அப்பப்போ இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதாவது நயவஞ்சகர்கள், அது மற்ற நபித்தோழர்கள் எல்லோரும் இருந்தாங்க, எல்லாரும் மிங்களாக தான் இருந்தாங்க அதில். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நான் எத்தி வைத்து விட்டேன், அந்த சபையிலேருந்து என்ன சத்தம் வருது, எத்தி வைத்து விட்டீர்கள். அப்போ ரசூலாங்க என்ன சொன்னால், அல்லாஹும் ஷஹத், யா அல்லாஹ் சாட்சியாக இருந்து கொள், நான் எனது வேலையை என்ன செய்து விட்டேன், முடித்து விட்டேன், அதற்கு நீ சாட்சியாக இருந்துகொள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முதல் இலக்கு திருத்துவதல்ல, மரணம் வரைக்கும் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. முதல் இலக்கே என்ன அப்படி என்று சொன்னால், இறைவன் எம்மிடத்தில் கேட்டால் எமது கடமையை நாம் செய்து முடித்து விட்டோம் என்பதற்காகத்தான். இரண்டாவது இலக்கு தான் அவர்களுடைய மாற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.